ஹாய், இன்னைக்கு ரொம்ப சுவையான ரிப்பன் பக்கோடா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் அரிசி மாவு, 1/2 கப் கடலை மாவு, 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு, 1/2 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 பிஞ்சு பெருங்காயம், சூடான எண்ணெய் 2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, பொரிக்க தேவையான அளவு எண்ணெய். நீங்கள் ரிப்பன் பக்கோடாக்கு தனியாக மாவு அரைக்கிறதா இருந்தால் 1 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ கடலைப்பருப்பு, 100 கிராம் பொட்டுக்கடலையை நல்லா வெயிலில் காய வச்சு அரைச்சி எடுத்து செஞ்சுக்கோங்க. இதில் உங்கள்கிட்ட எந்த அச்சு இருக்கோ அதில் புளிஞ்சுக்கோங்க. ரிப்பன் பக்கோடா செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அரிசி மாவு, 1/2 கப் கடலை மாவு, 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு, மிளகாத்தூள், எள்ளு, உப்பு, பெருங்காயத்தூள், உப்பு, சூடான எண்ணெய் இதெல்லாம் சேர்த்து நல்லா மாவு ஃபஸ்ட்டு பிசறி விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு 10 கப் பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி மாவை பிசைஞ்சுக்கோங்க. இதில் 1/4 பழம் மட்டும் மாவை வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ முறுக்கை புளிஞ்சுக்கலாம். என்னோடய சேனலில் தீபாவளிக்கான பலகாரங்களை ஈஸியாக செய்யறதுக்கு மாவை எப்படியே முன்னாடியே அரைச்சி வச்சுருக்கலான்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கங்க. ஒரு பக்கம் வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் வேக விட்டுக்கங்க. எண்ணெயோட சலசலப்பு அடங்கி முறுக்கு வெந்துருச்சு, இப்போ இதை வெளில எடுத்துக்கங்க. இப்போ இந்த அச்சில் புளிஞ்சுக்கலாம். வெள்ளை எடுத்துருங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் புளிஞ்சு முறுக்காய் பொரித்து எடுத்துக்கங்க. அவ்வளோதான், ரொம்பவே சுவையான, கரகரப்பான, ஈஸியான ரிப்பன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. கட்டாயம் இந்த தீபாவளிக்கு இது நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.